ஹாய், வெல்கம் பேக் டு ஃப்ளோயிங் ஃபிஷ். இந்த பொங்கல் சீசனில் ரிலீஸ் ஆன படங்களில் குறிப்பிடத்தக்க ஒரு படம் வந்து ஹனுமான். பேசிக்லி இது வந்து ஒரு தெலுங்கு படமாக இருந்தாலும் தமிழ்லேயும் வந்து தமிழ் வருஷனாகவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தேஜா சஜ்ஜா இந்த படத்தில் பிரதான பாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. ஒரு ப்ரொஃபைல் ஆங்கிளில் பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள்ஸில் அவரை வச்சு ஃபோக்கஸ் பண்ணி கேமரா நமக்கு அவரை ப்ரெசென்ட் பண்ணும்போது பிரபாஸோட லுக்கு அவர்கிட்ட பண்புளிக்கிறதுன்னு சொன்னால் அது மிகை இல்லை. அதே போல் பிரபாஸோட படத்துலேருந்தும் சில அதிர்வுகள் அசைவுகள் இவரோட நடவடிக்கைகளை நமக்கு தென்படுது. பிரசாந்த் வர்மா இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த அனுமான் ஒரு பக்தி படம்னு சொல்ல முடியாது. அதாவது தி வார் பிட்வீன் குட் அண்ட் தி ஈவில். இந்த தேஜா சஜ்ஜா வந்து ஒரு கிராமப்புறத்தை சேர்ந்த ஒரு இளைஞர். அவருக்கு வந்து பை டிஃபால்ட் ஒரு ஒரு ஸ்டோன் ஒரு கல்லை அவர் பார்க்க அதோட ஒரு பயணப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாருது. அந்த அடிப்படையில் அது வந்து ஒரு மேஜிக்கல் கல்னு வச்சுக்கலாம். அனுமானை நம்பி அவர் வந்து முழு பக்தியோடு ஈடுபடும் போது அந்த சுச்சுவேஷனில் அவருக்கு வந்து சில பவர்ஸ் எக்ஸ்ட்ராடினரியாக வந்து அவருக்கு கிடைக்குது. அதே சமயத்தில் இன்னொரு கவுண்டர் பார்ட், அதாவது வினயராய் அந்த கதாபாத்திரத்தில் தோண்டி நடிச்சிருக்காரு, அவரும் கூடவே வளர்றாரு. இவருக்கு வந்து எப்படி தனக்கு ஒரு ஸ்பெஷல் பவர்ஸ் கிடைச்சா அந்த கல் மூலமாக எப்படி மக்களுக்கும் ஊருக்கும் சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கும் நல்லது செய்யலாம்னு நினைக்கிறாரோ அதே போல் வினயராயும் அந்த ஸ்பெஷல் பவர்ஸ் உள்ள கல் தன் கைக்கு கிடைச்சா அதை எப்படி மிஸ்யூஸ் பண்ணலாம், அது தனக்கு எப்படி பர்சனலாக ஒரு ஆதாயத்தை தேடிக்கலாம், பிரத்தியாக இருக்கிறதுனால இடர்பாடுகளும் இடையூறுகளும் வந்தால் கூட எந்த அளவுக்கு தான் அதில் பயன்படுறது மட்டுமே ஒரு செல்ஃபிஷாக சுயநல நோக்கத்தோடு அவர் அதை பார்க்குறாரு. ஸோ இந்த ஃபைட் பிட்வீன் தி குட் அண்ட் தி ஈவில் தான் இந்த படத்தோட கிரக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் விறுவிறுன்னு கொண்டு போயிருக்காங்க. அந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், விஎஃப்எக்ஸ் காட்சிகள், அந்த அனுமாரோட அருள்னால அவருக்கு கிடைக்கக்கூடிய சில எக்ஸ்ட்ராடினரி ஸ்பெஷல் பவர்ஸ், அதை அவர் எக்ஸிக்யூட் பண்ணுற விதம், குறிப்பாக அந்த காட்சிகளில் வந்து பாலையா என்டிஆர் பாலகிருஷ்ணாவோட ரெஃபரன்சஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ட்ரெயினை நிறுத்தும் போது பண்ணுறாரு, அது வந்து பாலையா என்டிஆர் பாலையா படத்துலேருந்து ஒரு காட்சி அமைப்பு. அவர் வந்து அப்படியே நிறுத்தி ட்ரெயினை நிற்க வைப்பார், இவரால் முடியல, கீழே விழுந்துடுறாரு பேலன்ஸ் போய். அப்போ வந்து ஒரு பப்ளிக்லேருந்து அங்கே இருக்கவங்கள்டு ஒரு கான்வர்சேஷன் மாதிரி, ஒரு சாட் மாதிரி, ஏன் உன்னால் முடியல, ஏன் இவரால் முடியலன்னு பார்க்கும்போது, ஏன்னா இவர் பாலையா இல்லை, அதனால இவரால் முடியல. ஸோ இது மாதிரியான காட்சிகள் வந்து ஒரு நகைச்சுவை தரும்ப பார்த்து ரசிக்கத்தக்க அளவுக்கு அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் ஆஃப் படத்தோட ஒரு மூமெண்ட் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்லோ பேஸில் போயிடுது, கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாகவும் இருக்குது. கடைசியில் தி குட் ஆல்வேஸ் ப்ரிவைல்ஸ் ஓவர் த பேட் மாதிரி ஒரு நல்ல எண்ணத்தோடு செயல்படுற ஸ்பெஷல் தனக்கு கிடைச்ச ஒரு மேஜிக்கல் பவர்ஸை நல்ல எண்ணத்தோட செயல்படுத்தணும்னு நினைக்கிறவர் தான் வெற்றி பெற்றுறாரு. விஜய் வினயராயும் தன்னோட ரோலை வந்து பரிதலமாக பண்ணியிருக்காரு. அமிர்தா ஐயர் கௌரவியன் அவங்க பங்கு அவங்க கௌரவியன் செஞ்சுருக்காங்க. மொத்தத்தில் ஒரு ஜனநலமான படம், கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களும் மட்டும்தான் பார்க்கணுங்கிறது இல்லை. ஜென்ரலாக வந்து ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், காட்சி அமைப்புகள், ஒரு சிறப்பான சூப்பர் ஆக்டிவ் ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கும்போது அதை எக்ஸிக்யூட் எப்படி பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மலையாளத்தில் வந்த மில்லர் முரளி அது மாதிரியான ஒரு திரைக்கதை அமைப்பு, ஸ்பெஷல் பவர்ஸ் கிடைச்சா ஒரு மனுஷனுக்கு அதை எப்படி பயன்படுத்தலாம், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாங்கிறது. ஸோ அந்த கான்செப்டை நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காரு. மொத்தத்தில் ஒரு ஒரு குட் என்டர்டைனிங் ஃபிலிம்னு இதை சொல்லலாம். வெல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை பற்றிய ஒரு டிஸ்கஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.